அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 7/9/2022 சுபக்ரது வருடம் ஆவணி மாதம் 22 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று மிருக சிறிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படும் நாளாக அமைகிறது. எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம். பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது உங்களது ஆர்வத்தை மேம்படுத்த உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள். உங்களது துணையிடத்தில் இது பற்றி பேசுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. உங்களது செலவுகளை இன்று கண்காணிப்பது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். உங்களது நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவார்கள். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தொடர்பாடல் திறன் உங்கள் துணையை மகிழ்விக்கும். துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான வளர்ச்சி காணும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு காணப்படும். உங்களது அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களது திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பாக நேரத்தை செலவிடுவீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்புள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் இன்று பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகாத்திரமும் பராமரிப்பீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றிக்கான போராட வேண்டிய நாளாக இருக்கலாம். தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக இருக்கும். பதட்டத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் தவறு காண்பீர்கள். இதனால் விரோதம் விளையலாம். இதனை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. உங்களது நிதிநிலையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்மறை எண்ணம் உங்களது நம்பிக்கையை குலைக்கலாம். இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று மந்தமான சூழ்நிலை காணப்படலாம். உங்களது செயல்திறன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். இது குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறைக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். இது மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. உங்களது செலவுகளை கண்காணிக்க வேண்டும். நிதிநிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேரார்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல. இத்தகைய உணர்வுகளை நீங்கள் சமாளியுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள். உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களது திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் உற்சாகம் காணப்படும். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சுமூகமானதாக இருக்கும். அதிக பண வரவு காணும் நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது. துலாம் ராசி
ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களை கண்காணிக்க வேண்டும். உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும். சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடத்த வாய்ப்புள்ளது. உங்களது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது. நீங்கள் அதிகம் செலவு செய்ய நேரிடலாம். இதனால் பண பிரச்சனை உருவாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தியானம் மூலமாக ஆறுதல் பெற முடியும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது. இன்றைய நாள் சுமூகமானதாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களது பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம். எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களது சிந்தனை மிகுந்த நாளாக அமைகிறது. எனவே இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும். நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது. உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்பட நேரிடலாம். ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். சுய முயற்சி மூலமாக உங்களது கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று உங்களது கடின உழைப்பிற்கு பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நாளாக அமைகிறது. இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும். இன்று உங்களது வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் நன்மை அடையக்கூடிய நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம். அந்த முடிவுகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வகையில் இருக்கும். எனவே ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து முக்கியமான முடிவுகளை எடுப்பது சிறப்பானதாக அமையும். பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்களது முயற்சிக்கு உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. சக பணியாளர்களுடன் இன்று சிறப்பான ஒரு நல்லுறவை கொண்டிருப்பீர்கள். எனவே திட்டமிட்டு பணிகளை நல்ல முறையில் ஆற்றினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு குடும்பத்தை சுமூகமாக எடுத்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை இன்று உங்களிடம் காணப்படும். பங்கு வர்த்தகம் மூலமாக பணவரவு காணப்படும் நாளாக இன்றைய நாள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் உள்ளது. திறமைகளை உங்களது மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். இதனால் தன்னம்பிக்கை நிலை உயரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். பொறுப்புகளை நிறைவேற்றும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.